ப்ரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மீண்டும் கட்டளைகளும் வாக்குத்தத்தங்களும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம புதிதான ஒரு காரியத்தை மாத்திரமல்ல, நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வாக்குத்தத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, 2, 3, 4 என்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு அதிகமாக வலியுறுத்தி பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டு புருஷர்கள், தேவனுடைய மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். என்னென்னா, நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உன் கூட இருப்பேன், நீ திடமனதாக இருந்து காரியத்தை நடப்பி. ஸோ இப்படி எல்லாம் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஈசாக்குக்கு சொன்னார், அவருடைய சந்ததிக்கு சொன்னார், மோசைக்கு சொன்னார், யோசுவாவுக்கு சொன்னார். ஸோ நான் உங்கள் கூட இருப்பேன், நீங்கள் திடமனதாக இருந்து முன்னேறி செல்லுங்கள். இன்றைக்கு அதே தேவன் தான் நம்மை பார்த்தும் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷமாக நமக்கு, ஒருவேளை எங்கேயாவது ட்ராவல் பண்ணும் பொழுது அல்லது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, அடுத்த நேரம் என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம வந்து கலங்கி நிற்கிற நேரங்களிலே இந்த வசனம் நமக்கு ஒரு ஸ்டிக்கர் மூலமாக நாம் பார்த்தாலோ அல்லது யாராவது வாட்ஸ்அப்பில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அனுப்பி வைத்திருந்தாலோ அதை பார்த்த உடனே நமக்கு மனதளவில் ஒரு சந்தோஷம், ஓ ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார், ஆகவே நான் மேற்கொண்டு செய்ய போகிற இந்த காரியத்தில் ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டார், எனக்கு நன்மை செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையில் நம்ம உற்சாகத்தில் முன்னேறி செல்வோம். நல்லது தான், ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது நாம் அதை பிடித்து கொள்வது நல்லது. அருமையானவர்களே, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அண்ணனை ஏமாற்றி பயந்து இப்போ அண்ணன் கொலை பண்ண வர்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரெபேக்காலே அவனை துரத்துறான், சீக்கிரமாக மாமா வீட்டுக்கு போ, பதான் அராமில் இருக்கிற மாமா வீட்டுக்கு போன்னு சொல்லி துரத்தும் பொழுது ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். அவன் புறப்பட்டு போகிறான், சூரியன் அஸ்தமனமாகிவிட்டது, இருட்ட போகுது, அதுக்கு பிறகு வழி தெரியலை, அந்த காட்டுக்குள்ளேயே அவன் படுத்து விடுகிறான். அந்த இடம்தான் பழைய காலத்தில் லூஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த இடம் பெத்தேலாக மாறினது என்று சொல்லி நம்ம வேதத்தில் ஆதியாகமம் 28 நம்ம வாசிக்கிறோம். ஸோ அங்கே ஆண்டவர் வந்து இரவு நேரத்தில் யாக்கோபுக்கு தரிசனமாகிறார். படியில், ஏணி படியில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் போல பிஸியாக போயிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. அந்த ஏணியுடைய கடைசியில் வானத்தில் ஆண்டவர் இருந்து ஈசா யாக்கோபோடு கூட ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த அப்படி பேசின காரியங்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். ஸோ ஆண்டவர் எவ்வளவு அருமையாக வாக்கு கொடுக்கிறார் பாருங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கடைசி வரைக்கும் இந்த யாக்கோபை ஆண்டவர் கைவிட்டாரா? கைவிடவில்லை, ஆண்டவர் கைவிடவே இல்லை. அவருடைய வாக்கின்படியே யாக்கோபை ஆசீர்வதித்தார். தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்துட்டு வருவீங்கன்னா, யோசுவாவுக்கு ஆண்டவர் இதே போல வாக்கு கொடுக்கிறார். மோசே இறந்து போயிட்டாரு, அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஆண்டவர் இந்த யோசுவாவைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு பெரிய பயம், ஏன்னா மோசே கூடையே இருந்து, நகமும் சதயமாக மோசே கூடையே இருந்து, மோசே படுகிற கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் பார்த்து வளர்ந்தவன்தா இந்த யோசுவா. இப்போ மோசே பொட்டுன்னு போயிட்டாரு, ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது, அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் தலையில் விழுத அப்படின்னு அவன் யோசிக்கிற அந்த நேரத்தில் பாருங்கள், ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு சில நேரங்களில் நம்ம பயந்துட்டுருக்குறோமா சில காரியத்தை குறித்து? ஆண்டவர் வாக்கு கொடுப்பார் இல்லையா? ஆமாம், வாக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது, நான் மோசையோடு இருந்ததைப் போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாடு கூட ஆண்டவர் இருந்தார், அவர் வாக்கின்படியே ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனுடைய நாட்களிலே அவனை வல்லமையாக பயன்படுத்தினார் என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக நம்ம அறிந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டு புருஷர்களுக்கு இப்படி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், வாக்கின்படியே ஆண்டவர் நடத்தினார். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, ப்ராமிஸ் கீப்பிங் காட்.
அல்லது ஹீ இஸ் எ ஃபேத்ஃபுல் காட். அவர் உண்மையுள்ள தேவன், வாக்கை பாதுகாப்போடு நிறைவேற்றுகிற தேவன். ஆனால் அவர் வாக்கு கொடுக்கிறார் இல்லையா, அவரோடு கூட நம்ம உடன்படிக்கை பண்ணுகிறோம் இல்லையா, அந்த உடன்படிக்கையில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டிலையும் இதே வசனம் எபிரேயர் 13:5 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கொஞ்சம் முன்னாடி ஒரு கட்டளை அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த கட்டளையில் ரெண்டு காரியங்கள் அந்த கட்டளையில் அடங்கி இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி இந்த பழைய ஏற்பாட்டு வசனங்களை மேற்கோள் காட்டி இங்கே ஆவியானவர் நமக்கு இந்த எபிரேயர் ஆக்கியன் மூலமாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்கள், ரெண்டு காரியங்கள். ஸோ இங்கே தான் நான் 2, 3, 4 என்கிற காரியத்தை உங்களோட நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், இரண்டு காரியத்தை இங்கே வலியுறுத்துகிறார். ஒன்று, பண ஆசை இல்லாதவர்களாய். ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை விட்டு விலகாத தேவனாக, கைவிடாத கர்த்தராக உங்கள் கூட என் கூட இருக்கணும்னா அவர் எதிர்பார்க்கிற முதல் காரியம், அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நம்மிடம் எதிர்பார்க்கிற முதல் காரியம் என்னென்னா, பண ஆசை இல்லாதவர்களாய். பணம் இல்லைன்னா என்னையா இங்கே செய்ய முடியும்? பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம எதுவுமே செய்ய முடியாதுல்ல. ஆமாம், ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா சரி, ஒரு கர்மாதி பண்ணணும்னாலும் சரி, ஒரு கல்யாணம் பண்ணணும்னாலும் சரி, ஒரு வீடு கட்டணும்னா எதற்கும் பணம் அவசியமாக இருக்கிறது. பைபிள் சொல்லுது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் இல்லையா? ஆமாம், ஆனால் பண ஆசை தான் நமக்கு வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. பண ஆசை வரும் பொழுது மனிதன் உடனே என்ன பண்ண ஆரம்பிப்பான்னா, கடவுள் மேலே உள்ள நம்பிக்கையை இழந்து விடுவான். மனிதன் மேலே நம்பிக்கை வைப்பான், கடவுள் மேலே உள்ள விசுவாசத்தை விட்டுவிட்டு இந்த பணத்துக்கு பின்னாடி போக ஆரம்பிப்பான். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும்போது அடுத்தது பொய் சொல்ல ஆரம்பிப்பான், மற்றவர்களை மதிக்க மாட்டான். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் வரும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிற பண ஆசை இருக்கக்கூடாது. வளர்ந்து வருகிற இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 6:6 அவர் சொல்லுகிறார், பண ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விலகி போனார்கள் என்றல்ல, வழுவி போனார்கள். அப்படின்னா வலிக்குச்சுன்னா எப்படி போயிட்டு குண்டக மண்டக்க விழுன்னு தெரியாது. அப்படி கொண்டு அந்த பண ஆசை ஒரு மனிதனை ஏடா கூடமாக எங்கேயாவது கொண்டு பாதாளத்தில் தள்ளிவிடும். ஆகவே தான் இளம் ஊழியனாகிய தீமோத்தேயுவுக்கு எச்சரிப்பாக பவுல் அங்கே எழுதுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணுமா, ஆண்டவர் நம்மை கைவிடாது இருக்கணுமா, பண ஆசைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ரெண்டாவது பாருங்கள், அதே வசனத்தில் போதும் என்கிற எண்ணம். எபிரேயர் 13:5 போதும் என்கிற எண்ணம். தீமோத்தேயுக்கும் பவுல் எழுதும் பொழுது அந்த 1 தீமோத்தேயு 6:10 இப்படியாக எழுதுகிறார், போதும் என்கிற மனதனுடைய கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ போதும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி லைஃப், ஒரு திருப்தியான வாழ்க்கை. நீதிமொழிகளில் ஞானி எழுதுகிறார், தா தா என்று சொல்லுகிற ரெண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டா, ரெண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. அது எப்பவுமே எனக்கு தா தா அட்டை. ஒருத்தன் ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சுன்னா அது திருப்தியே இருக்காது அதற்கு. ஓகே, போதும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காது. ஸோ தா தா என்று சொல்லுகிற குமாரத்தி ரெண்டு அட்டைக்கு உண்டான். மூன்றாவது பாருங்கள், திருப்தி அடையாத மூன்று உண்டான். திருப்தியே வராது, எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அக்னிக்கு திருப்தி கிடையாது, தண்ணீர், அதாவது ஒரு நிலத்தில் தண்ணீர் ஊற்ற ஊற்ற அது குடித்து கொண்டே இருக்கும், அந்த தண்ணீரை குடிக்கிற நிலத்திற்கு திருப்தியே வராது இல்லையா? ஆமாம், மலட்டு கற்பம் திருப்தி அடையாது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பாதாளம் திருப்தியே அடையாது. கோடி கோடி ஜனங்கள் மறித்து மறித்து பாதாளத்துக்கு போகிறாங்க, திருப்தியே கிடையாது. ஸோ திருப்தி அடையாத மூன்று உண்டு. 4 என்ன தெரியுமா?
போதுமென்று சொல்லாத நான்கு உண்டு. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ தீல அக்னி நெருப்பு எரிதுன்னு வைங்களேன், ஆ போதும் இவ்வளோ வெறிச்சது போதும் அப்படின்னு அது விட்டுருதா? இல்லை. ஸோ திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை, ஸோ இது நமக்கு இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையோடு கூட, போதும் என்கிற மன நிறைவோடு கூட, இல்லையா? ஆமாம், பண ஆசை இல்லாமல் நம்ம இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அவர் கைவிட மாட்டார். நமக்குள்ளே இருக்கிற பண ஆசையை அறவே ஒழித்து விடுவோம், போதும் என்கிற அந்த திருப்தியோடு கூட வாழ்வோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.